நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாயிகளுடைய கஷ்டம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆக 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விபத்தின் காரணமாக ஒரு விவசாயி முதலமைச்சராக ஆகியிருக்கின்றார். ஆக ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது என்று பலர் சொல்லுகின்றார்கள். இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய கடமை பொறுப்பு வாக்காளர்களுக்குத்தான் உண்டே ஒழிய ஒரு நடிகர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக அவர் வேண்டுமானால் சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை வாக்காளர்களுக்கு மட்டுமே உண்டு. ஆக இவர் விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டு எப்படி 6 மாதங்கள் சரண் சிங் நாட்டினுடைய பிரதமராக இருந்தார், அப்போது விவசாயிகளுக்கு நடு நிலைமையுடன் நின்று சில சலுகைகளை அறிவித்தார். அதை போல இவரும் சில சலுகைகளை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் மட்டுமே இவர் நிலைத்து நிற்க முடியும். இன்று வெங்காயம் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்டது. சில நேரங்களில் 1 ரூபாய் கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போகின்றது. இதற்கு காரணம் அரசிடம் புள்ளி விவரம் இல்லை. ஒரு அரசாங்கத்திடம் உள்நாட்டு தேவை எவ்வளவு, ஏற்றுமதி எவ்வளவு, இவ்வளவு பரப்பளவில் சாகுபடி செய்ய வேண்டும் என்ற புள்ளி விவரம் இருக்க வேண்டும். நிர்ணயம் செய்து விவசாயிகள் அனுமதி பெற்று சாகுபடி செய்ய வேண்டும். இடையில் பயிரை பார்த்து பயிர் நன்றாக இருக்கின்றது, கூடுதலாக விளையும், உள்நாட்டு தேவை எவ்வளவு, ஏற்றுமதிக்கு எவ்வளவு தேவை, அது போக இவ்வளவு உபரியாக இருக்கின்றது, இதை என்ன செய்வதென்று அறுவடைக்கு முன்பே வளரும் நாடுகளில் திட்டமிட்டு விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட திட்டமிடல் இல்லாத காரணத்தால் விவசாயிகளாகிய நாங்கள் இன்று ஒரு மஞ்சள் 1 குவிண்டால் 17,000 ரூபாய்க்கு விற்கின்றதென்றால் நாங்கள் அடுத்த ஆண்டு மஞ்சளை சாகுபடி செய்வோம், 3000 ரூபாய்க்கு வந்துவிட்டதென்றால் மஞ்சள் சாகுபடியை விட்டு விடுவோம். இது எப்படி இருக்கின்றதென்றால் ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வதை போன்று இருக்கின்றது. இதனால் ஆதாயம் பெறுவது இடைத்தரகர்கள் மட்டுமே. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் ஒரு வண்டி ஓட்டுபவருடைய கையில் தலைக்கயிறு இருந்தால்தான் வண்டியை செம்மையாக ஓட்ட முடியும். அதே போல இந்த புள்ளி விவரம் திட்டமிடல் அரசிடம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டமிடல் அரசாங்கத்திடம் இல்லாத காரணத்தால் தான் 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் விற்கக்கூடிய ஒரு அவலம் இந்தியாவில் அடிக்கடி அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநில இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்தது ஒரு வெங்காயத்துக்கு இருந்தது. அதை போலத்தான் இன்றும் இருக்கின்றது. மராட்டிய மாநிலத்தில் அரசியல் குழப்பம் உச்சகட்டத்தில் இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்த பிறகு வேறொரு கூட்டணி. இது ஜனநாயகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்து ஆகும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்ததோ அந்த கட்சியுடன் சேர்ந்துதான் ஆட்சியை தேர்தலுக்கு பிறகு அமைக்க வேண்டும். வேறொரு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஆட்சியை அமைத்தால் அந்த ஆட்சி செல்லுபடியாகாது என்ற விதத்தில் தேர்தல் சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே ஜனநாயகத்தை காக்க முடியும். இவ்வாறான தேர்தல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தித்தான் 1996 மொடக்குறிச்சி தொகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை கூட்டமைப்பு களம் இறக்கியது. அப்போதைய தேர்தல் ஆணையராக இருந்த TN சேஷன் அவர்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்த ஆணையாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. இதனுடைய வெளிப்பாடுதான் இன்று மராட்டிய மாநிலத்தில் அரசியல் குழப்பம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும். காண தவறினால் ஜனநாயகம் ஒரு கேலி